இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய தினம் பிளவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் 22/5/2021 மே மாதம் சனிக்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி. காலை 2:53 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். காலை 10:05 வரை இருக்கின்றது, அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரையிலும், இரவு 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6:00 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரையிலும், இரவு 7:30 முதல் 9:00 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிபவர்களின் மறைமுகமான எதிர்ப்புகளும் நீங்கும். ஆனாலும் நீங்கள் இன்று உரையாடும் பொழுது கவனமாகவும் இருங்கள். உங்கள் பணிகளில் சில தவறுகளும் ஏற்படலாம். உங்கள் சக பணியாளர்களிடம் இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டும் காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். மகிழ்ச்சியை தக்கவைக்க இதனை தவிர்த்து கொள்வதும் நல்லது. நிதி நிலைமை இன்று சுமாராகவும் இருக்கும். உங்கள் தேவைகள் அதிகரிப்பதன் காரணமாக இன்று செலவுகளும் அதிகமாகவே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். சரியான நேரத்தில் முறையான உணவை மேற்கொள்வதும் நல்லது. இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், உற்சாகமும் பெருக்கெடுக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரும் வகையில் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும், உடல் சோர்வும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் கவலைகளும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் உண்டாகும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனையும் ஒன்று முடிவுக்கு வரும். இன்று அலைச்சல்கள் தொடர்பான பணிகளில் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களும் நேரிடும். பெரியவர்களிடம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் நாளாகவும் அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் சரியாக திட்டமிட்டால் வெற்றியும் பெறலாம். உங்களின் அணுகுமுறையில் இன்று உறுதியுடனும் காணப்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் விரைந்து பணியாற்றவும் செய்வீர்கள். உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையை பணியில் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் துணைக்கென நேரமும் ஒதுக்குவீர்கள். இன்று உங்கள் இருவருக்கும் இடையில் உறவு பிணைப்பும் நன்றாகவே இருக்கும். இருவரும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள்.
உங்களின் சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். உங்கள் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் சேமிப்பும் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியம் சிறந்தும் காணப்படும். யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றியும் வைப்பீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. சகோதரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் நன்றாகவும் நடைபெறும். அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன்களையும் தரும். பயணத்தின் மூலம் தொழில் வியாபாரம் தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பாக்கிகளும் வசூலாகும். நிதி நிலைமையும் உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறமையின் மூலம் கடின பணிகளையும் எளிதாகவும் செய்து முடித்து வெற்றியும் பெறுவார்கள். சுயதொழில் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானமாகவும் இருங்கள். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கும். எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களும் கைகூடும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும், மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்வீர்கள். அனுசரணையான போக்கை மேற்கொள்வதும் நல்லது. அமைதியாக இருப்பதும் அவசியம். அனைத்தும் இன்று நல்லபடியாகவும் நடக்கும். இன்று கவனமுடனும் பணியாற்றுங்கள். கவன சிதறலுக்கு இடமளிக்கவும் வேண்டாம். இன்று உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் திணிக்கவும் வேண்டாம். அவர்களுடைய உணர்விற்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியும் ஏற்படும். இன்று அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். நீங்கள் சிறப்பாக சேமிக்க ஒரு திட்டத்தை அமைத்து பின்பற்றவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று வயிறு உப்புசமும் ஏற்படலாம். உங்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவதும் நல்லது. பிள்ளைகள் கேட்டதை வாங்கியும் தருவீர்கள். உறவினர்கள் மூலம் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். இன்று கஷ்டமில்லாத சுக வாழ்க்கையும் உண்டாகும். வீட்டில் சுப காரியங்களும் நடைபெறும். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைகளும் உண்டாகும். விருந்தினர்களின் வருகையும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கமும் அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுதந்திரமான எண்ணங்களும் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களும் ஏற்படும். தர்ம காரியங்கள் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். உங்களின் வாக்கு வன்மையால் அனைவரிடத்திலும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்கள் வீட்டில் விநாயகரை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுக்களை பெறக்கூடிய நாளாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். இதனால் பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்கள் மனதிற்கு அமைதியையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் மனதை பதட்டமின்றியும் வைத்துக் கொள்ளுங்கள். சக பணியாளர்களிடம் நல்ல விதமாகவும் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை கவனமுடனும் கையாளுங்கள். வீண் விவாதத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இன்று உங்கள் துணையிடம் மனம் திறந்து உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. இது இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் கையில் குறைந்த அளவு பணமே காணப்படும். அதிகமான செலவுகளுக்கும் இடம் இல்லை. பெரிய அளவில் முதலீடு செய்யும் முடிவை தவிர்த்து கொள்வதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சிறிய அளவில் யோகா போன்ற முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் இன்று உதவி கேட்டும் வருவார்கள். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். கடினமான வேலைகளையும் எளிதாகவும் செய்து முடித்தும் விடுவீர்கள். கடன் பிரச்சனை ஓரளவிற்கு கட்டுக்குள்ளும் வரும். நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான தருணங்களும் நடைபெறும். வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். சக ஊழியர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் அன்னை மீனாட்சி அம்மையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதங்கள் நீங்கும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். கவலைகளுக்கு இடம் இருக்காது. எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டும் இருப்பீர்கள். இன்று பணிகள் அதிகமாகவும் காணப்படும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றுவதன் மூலம் பணியில் பின்தங்குவதை தவிர்த்தும் கொள்ளலாம். இன்று உங்கள் ஈகோவை தவிர்த்து கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வையும் அன்பையும் வெளிப்படுத்துவது உங்கள் உறவிற்கும் நல்லது. நிதிநிலையை பொறுத்த அளவில் உங்கள் வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. செலவுகள் இன்று ஓரளவு உங்கள் கட்டுக்குள்ளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு தருவதுடன் பண உதவியும் செய்வார்கள். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகவும் நடக்கும். குடும்பத்தினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவும் செய்வார்கள். இன்று எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடித்தும் விடுவீர்கள். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதும் இருக்கும். சொத்துக்களின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றியும் மகிழ்வீர்கள். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்கான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகளும் மேம்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவிடுவதும் நல்லது. உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் உங்கள் மனதில் மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்திக்கான நாளாகவும் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் முயற்சி செய்வீர்கள். பிறரிடம் உரையாடும் பொழுது கவனமாகவும் உரையாடுங்கள். உங்கள் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். சிக்கலான பணிகளையும் கவனமாகவும் எளிதாகவும் கையாள்வீர்கள். இன்று உங்கள் வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். திருமண உறவில் உங்கள் துணையிடம் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்த அளவில் உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களின் சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் அவநம்பிக்கை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். மாலையில் உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
குடும்ப தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். நண்பர்களால் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் அவசியம். விட்டு கொடுத்தும் செல்லுங்கள். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்களும் கைக்கு வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருந்தாலும் பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படவும் வேண்டும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகளும் கிடைக்கும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை குறைத்தும் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய தொடர்புகளும் ஏற்படும். அவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். இன்று முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். உங்கள் சாதனைகள் குறித்து மகிழ்ச்சியும் அடைவீர்கள். நீங்கள் சிக்கலான பணிகளையும் எளிதாகவும் கையாள்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியும் காணப்படும். இன்று பணவரவு நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவிற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படும். தேவையான அளவு பணம் கையில் இருப்பதால் சமாளித்தும் விடுவீர்கள். காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். கடன் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். வேலை தொடர்பாக வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதமும் ஏற்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். அக்கம்பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. வாக்குவாதத்தை தவிர்த்தும் கொள்ளுங்கள். கலைநுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் மூலம் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழலும் உண்டாகும். இலக்கியம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் நீங்கும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களும் கிடைக்கும். ஆனாலும் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். உங்கள் கடின உழைப்பை மட்டுமே நீங்கள் இன்று நம்பியிருக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான செயல்கள் செய்வதாக இருந்தால் நன்றாக யோசித்தும் செய்யுங்கள். உங்கள் பணிகளை திட்டமிட்டு அதற்கேற்றாற்போலவும் செய்யுங்கள். இதன் மூலம் பணிகளை நல்ல தரத்துடன் உரிய நேரத்தில் முடிக்கவும் முடியும். உங்கள் துணையுடன் சிரித்து பேசியும் பழகுவீர்கள். இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். உரையாடும் பொழுது தெளிவாகவும் பேசுங்கள். இன்று பணத்தை கவனமுடனும் கையாளுங்கள். அதுவும் குறிப்பாக பயணத்தின் பொழுது கவனமாகவும் கொண்டு செல்லுங்கள். குறைந்த அளவு பணத்தை கொண்டு செல்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் வழியில் செலவுகளும் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். நண்பர்கள் உங்கள் தேவையறிந்து உதவியும் செய்வார்கள்.
வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதியும் ஏற்படும். இன்று சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனத்தை செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடித்தும் விடுவீர்கள். வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று நீங்கள் தைரியத்துடனும் எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். கலை பயிற்சிகளில் முன்னேற்றமும் ஏற்படும். இணையதளம் சம்பந்தமான பணிகளில் நல்ல லாபமும் கிடைக்கும். செய்யும் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளித்தும் விடுவீர்கள். முக்கிய முடிவுகளை பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பதும் நல்லது. தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். நிறுவனங்களின் தலைமை பொறுப்பிற்கான முயற்சிகளும் ஈடேறும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும் நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று முழுவதுமே நீங்கள் பொறுமையாக இருக்கவும் வேண்டும். உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இன்று நீங்கள் நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. பணியிடத்தில் கவன சிதறல்களும் ஏற்படலாம். அதனால் தவறுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்று திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதனை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் உங்கள் செலவுகளை கண்காணித்தும் கொள்ளுங்கள். பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் தோள்களில் வலி, கால் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளும் விலகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டுக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்தும் கொள்வீர்கள். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடவும் செய்வீர்கள். தந்தையின் மூலம் உதவிகளும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானமும் கிடைக்கும். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை இன்று சிறிது குறைவாகவே இருக்கும். மனதில் ஒருவிதமான பதட்டமான சூழ்நிலையும் காணப்படும். எண்ணிய செயல்கள் ஈடேறுவதில் மந்தத்தன்மையும் உண்டாகும். புதிய நபர்களின் வருகையால் சுப விரயங்களும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை சொல்வதை விட்டும் விடுங்கள். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பதட்டமான நாளாகவும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியையும் ஏற்படுத்தும். நீங்கள் இன்று மிகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் பணிகள் பாராட்டுக்களையும் பெற்றுத்தரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையில் நல்ல அன்பும் ஏற்படும். பணப்புழக்கம் இன்று சிறப்பாகவும் இருக்கும். அத்தியாவசியமான நோக்கங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் இன்று ஆரோக்கியம் சிறந்தும் காணப்படும். நன்றாக உண்டு உறங்குவதன் மூலம் சிறந்த ஆரோக்கியத்தை தக்கவைத்தும் கொள்ளலாம். சரியான நேரத்திற்கு உணவை எடுத்தும் கொள்ளுங்கள். சகோதரர்களால் சில சங்கடங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்தும் சேரும். சிலருக்கு இறை வழிபாட்டில் மனமும் செல்லும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் இருவரிக்கு பின்னர் நல்லபடியாகவும் முடியும். இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்தும் சேரும். அரசாங்கத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கு தடையின்றி எதையும் செய்து முடித்தும் விடுவார்கள்.
பணி தொடர்பான பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். கல்வி தொடர்பான செயல்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாகவும் செய்வார்கள். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நலம் உண்டாகும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேறு எந்த நாளையும் விட நீங்கள் இன்று வெற்றியுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் அணுகுமுறையில் உறுதியும் காணப்படும். சுய முன்னேற்றத்திற்காக பாடுபடவும் செய்வீர்கள். பணி நிமித்தமான பயணங்களும் காணப்படும். உங்கள் கடின உழைப்பிற்கு பலனும் கிடைக்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீர்கள். அவரை விரும்பவும் ஆரம்பிப்பீர்கள். இது இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்த அளவில் உங்களிடம் அதிக பணமும் காணப்படும். வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீர்கள். இன்று சத்தான உணவுகளை எடுத்தும் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்றாக யோசித்தும் செய்யுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களால் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துடன் புண்ணிய காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனமும் இருக்க வேண்டும். சாதுரியமான செயல்களால் லாபமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆவணங்களை கையாளும் பொழுது நிதானமாகவும் இருங்கள். தொழிலில் மேன்மையான சூழலும் உண்டாகும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீர்கள். பொதுக்கூட்ட பேச்சுக்களால் எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை நிதானத்துடனும் கையாண்டு முடித்தும் வைப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயல்களிலும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் திடீரென்றால் எடுக்காதீர்கள். நன்றாக யோசித்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவதும் நல்லது. உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் பக்குவமும் தேவைப்படுகின்றது. பணியிடத்தில் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் தேவை. எந்தவிதமான கவன சிதறல்களுக்கும் ஆளாகாதீர்கள். பாதுகாப்பற்ற உணர்வோடு உங்கள் துணையுடனும் பழகாதீர்கள். இது உறவில் நல்லிணக்கத்தையும் பாதிக்கின்றது. நிதிநிலையை பொறுத்த அளவில் பணத்தை கவனமாகவும் கையாள வேண்டும். அதிகமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் சிலருக்கு முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த அளவில் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் காணப்படுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பண லாபத்திற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. கடன்களின் ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீர்கள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். உங்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். சகோதரர்களின் வகையில் பணவரவிற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்று எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாகவும் செயல்படுவீர்கள். பெரியவர்களின் மூலம் உதவிகளும் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடுகளும் நீங்கும். குழப்பங்களும் தீரும். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுதலாகவே இருப்பார்கள்.
கவனமாக அதனை தவிர்த்து கொள்வதும் நல்லது. மகான்களின் தரிசனமும் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு சுப செய்திகளும் கிடைக்கும். வாரிசுகளால் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். தற்பெருமை சார்ந்த செயல்களை குறைத்து கொள்வதும் நல்லது. இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாகவும் இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.